ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் நந்தினி கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. ஏன் நந்தோ? ஏன் பார்க்குறீங்களா? டெலிவரி ஆயிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பேபி பிறந்துடுச்சு, நல்லபடியாக பிறந்துடுச்சு. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பாப்பா வந்தீங்கன்னா நல்லபடியாக பிறந்துட்டாங்க. நம்ம வீடியோ போட்டு 3-4 days ஆயிடுச்சு. இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போட முடியல. ஹாஸ்பிட்டலில் அங்கங்கே சுற்றிட்டே இருந்துட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருந்துருச்சு. ஆனால் பேபி வந்து நல்லபடியாக நல்லாவே பிறந்திருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வீட்டுக்கு போக போகிறோம். பாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸ் போலவே இருக்கான் பாப்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு தான் போக போகிறோம். மாமா பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து பார்த்துக்கினாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், டெலிவரி ஆனதுலேருந்து கூடவே தான் இருக்கேன். பாவம் வந்து கொன்னும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அம்மாவும் கூடவே இருக்காங்க, சிரீஷ் வீட்லேயே இருக்கான். நான் டெய்லி நைட்டு இப்போ கூடவே இருப்பேன்னா பகலில் காலையில் வந்துட்டு ஈவினிங் வரையும் இருப்பேன், டேயில் வந்துட்டு அங்கேயே இருக்கான் வீட்டில். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஹாஸ்பிட்டலில் வேணாம், குழந்தைங்க அங்கங்கே சுற்றி ஓடிட்டே இருக்கும், அதனால சொல்லிட்டு நம்ம கூட்டிகிட்டு வரல, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாம், சிரீஷ் பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்கான், நாங்கள் கூட்டிகிட்டு வரல. அவனும் பார்த்தீங்கன்னா நைட் நான் போயிட்டுனா கொஞ்சம் நேரம் கூட விளையாடிட்டு தூங்கிறான், ஒரு வாட்டி ஏஞ்சிட்டு அம்மா எங்க அம்மா எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கான். அவனும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கூட்டிகிட்டு வந்திருந்தேன், இன்னைக்கு கூட்டிகிட்டு வர முடியல. வந்து என் கூடவே இருந்தான், தூங்கினான், ஜாலியாக இருந்தான். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனால சரி நந்து இருந்துட்டு இங்கேருந்து ஒரு வீடியோ போட்டுருவோம், ரொம்ப நாளாச்சு நம்ம நண்பர்கள்கிட்ட போட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால தான் சரி வீடியோ ஆரம்பித்து எடுத்தாச்சு. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, நந்து இன்னைக்கு அப்பா ஆடான்ட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கவே முடியல, எப்படா வீட்டுக்கு போவோன்றது. இப்போ வந்து வீட்டுக்கு தான் போக போகிறோம், அதனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்களுக்கு இன்னொன்று போகிறது முக்கியமாக இருந்தாலும் இன்னொன்று என்னென்னா குழந்தை ஒரே வாடி ரிக்கவர் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் திருப்பி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ஆயிடுச்சு, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அதனால் வந்து தம்பியை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் திருப்பத்தூருக்கு. அது வந்து முடிஞ்சு இப்போ வந்து இன்ஜெக்ஷனுக்காண்டி தான் வெயிட்டிங்கு. இன்ஜெக்ஷன் முடிஞ்சுன்னா நம்ம நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். அதனால் வரணும்னு சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதி குழந்தை நல்லாயிருக்கு, இருந்தாலும் நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து செக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சென்டரில் பேபிக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வந்து காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நந்துவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்கிட்ட. டாக்டரும் ஓகே, எந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நந்து பார்த்தீங்கன்னா 2 days முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, இருந்தாலும் அவனுக்கு உடம்புக்கு முடியல, ரொம்ப வயிறு வலிக்குது, அந்த சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேபிக்கு இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ், இன்றைக்கி தான் கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னும் உங்கள் சப்போர்ட் நிறைய கொடுங்க. நம்ம சேனலுக்கு என்ன வந்திருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களோட ஆதரவு அன்பு எங்களுக்கு மேலும் மேலும் நிறைய தேவை. கண்டிப்பாக இனிமேல் வீடியோ தொடர்ந்து போடுவோமா? போடுவோம். பாய் பாய்.